தமிழ் விவர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வெல்கம்ஸ். உலகத்துல இருக்க ஏழு அதிசயங்கள்ல ஒன்னான காதலோட சின்னமான தாஜ்மஹாலை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். தன்னோட காதல் மனைவிக்காக ஷாஜகான் கட்டினா இந்த தாஜ்மஹாலோட அழக பத்தி அங்க போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அழகான தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் 1592 பிறந்தாரு. இவரோட அப்பா ஜஹாங்கீர். ஷாஜகானோட 13 வயசுலதான் அவரோட அப்பா ஜஹாங்கீர் அரசரானாரு. ஷாஜகானுக்கும் அவரோட தூரத்து சொந்தமான அர்ஜுமந்த் பானு பேகம்னு அழைக்கப்பட்ட மும்தாஜுக்கும் 1607 நிச்சயம் செய்யப்பட்டுச்சு. 5 வருஷங்கள் கழிச்சு 1612 மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா நிச்சயமான பின்னாடி ஷாஜகான் 8000 படை வீரர்கள் கொண்ட குழுவுக்கு தலைமை தாங்கினாரு. மேரேஜ் முடிவு செய்யப்பட்ட அந்த 5 வருஷங்களுக்குள்ளேயே ஷாஜகான் வேற 2 பொண்ணுங்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த காலத்துல அரச குடும்பத்துல இதெல்லாம் ரொம்பவே சாதாரணமா இருந்த நிலைமையில நிச்சயிக்கப்பட்ட மாதிரி 1612 ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா ஷாஜகானுக்கு 3 மனைவிகள் மட்டும் இல்ல, மொத்தமா 7 மனைவிகள் இருந்திருக்காங்க. மத்த 6 மனைவிகளுக்கும் தலா ஒரு குழந்தை மட்டுமே இருந்த நிலைமையில மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் இருந்த காதலால அவங்களுக்கு மொத்தமா 13 குழந்தைகள் பிறந்தாங்க. ஜஹாங்கிற்கு அப்புறம் ஷாஜகான் முகலாய அரச ஆள்றதுக்கு தகுதியானவர்னு பல விதத்துல நிரூபிச்சாரு. ஆனா சூழ்நிலையால அப்பா ஜஹாங்கீரையே ஷாஜகான் எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ ராஜபுத்திரர்களோட ஆதரவுல ஷாஜகான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட மறைவுக்கு பின்னாடி பலரோட ஆதரவால 1628 முகலாய பேரரசு ஃபுல்லா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரு. அவரோட ஆட்சி காலத்துல பல சவால்களை சந்திச்ச அவருக்கு மனைவி மும்தாஜ் ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்காங்க. மும்தாஜ் 14th குழந்தைக்காக நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்போ டெலிவரியில பிரச்சனை ஏற்பட்டு அதிகமான பிளீடிங்கால ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டு 1631 இறந்துட்டாங்க. அவங்களோட இறப்புக்கு பின்னாடி ஷாஜகான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. மும்தாஜோட உடல் தற்காலிகமா ஒரு இடத்துல புதைக்கப்பட்டு அதுக்கப்புறமா தோண்டி எடுக்கப்பட்டு யமுனை ஆற்றுக்கு பக்கத்துல புதைக்கப்பட்டுச்சு. தன்னோட காதல் மனைவிக்காக ஒரு கல்லறை கட்ட முடிவு பண்ணின ஷாஜகான் யாருமே கட்ட முடியாத அளவுக்கு அந்த கல்லறை இருக்கணும்னு கட்டடக்கலை நிபுணர் உஸ்தத் அகமதோட உதவியோட யமுனை ஆற்றங்கரையில தாஜ்மஹாலை கட்ட முடிவு பண்ணாரு. அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான ஜெய்சிங்க்கு அந்த இடத்துக்கு பதிலா வேற ஒரு இடத்த ஷாஜகான் கொடுத்திருக்காரு. ஷாஜகான் அப்பா ஜஹாங்கீரை எதிர்த்து போராடின காலத்துல ராஜபுத்திரர்களோட உபசரிப்புல இருந்திருக்காரு. அப்போ உதய்பூர் ஜக்மந்திர் கோட்டை வெள்ளை பளிங்கு கற்களால இருந்தது அவரை ரொம்பவே ஈர்த்திருக்கு. அதுவே தாஜ்மஹால வெள்ளை பளிங்கு கற்களால கட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சதா சொல்லப்படுது. பல நாடுகள்ல இருந்தும் பல மாநிலங்கள்ல இருந்தும் 1000 யானைகளோட உதவியால கற்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆற்றங்கரை ஓரமா தாஜ்மஹால கட்டுறது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு கருதி பல ஆழ்துளை கிணறுகளை தோண்டி கற்கள் மண் பாறைகளால கிணறுகளை நிரப்பி ரொம்பவே ஸ்ட்ராங்கான அடித்தளம் அமைச்சிருக்காங்க. 20,000 வேலையாட்களை வச்சு 22 வருஷங்கள்ல தாஜ்மஹால கட்டி முடிக்கப்பட்டுச்சு. தாஜ்மஹால் மொத்தமா 4 கலர்ஸா சேஞ்ச் ஆகுறத நம்மளால பாக்க முடியும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் கலர்லயும், சூரியன் உதிக்கும் போது இளஞ்சிவப்பு கலர்லயும், மதியத்துல வெள்ளை கலர்லயும், சூரியன் மறையும் போது கோல்டன் கலர்லயும் பார்க்க முடியும். பலரோட உழைப்பால கட்டப்பட்ட தாஜ்மஹால் பல வருஷங்களை கடந்தும் யமுனை ஆற்றங்கரையில அழகா ஜொலிச்சிட்டு இருக்கு. 1666 தன்னோட 74 வயசுல ஷாஜகான் இறந்த பின்னாடி அவரையும் மும்தாஜ் அவர்களுக்கு பக்கத்திலேயே அடக்கம் பண்ணிருக்காங்க. காதலோட சின்னமான தாஜ்மஹால பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டாபிக்ஸோட நான் திரும்பி வரேன்.